பிளில் தற்போது வருமான கூற்று உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன். இந்த வருமான கூற்று என்பது ஒரு நிறுவனத்தின் பெறுபு, நிதி பெறுபு அல்லது செயற்பாட்டு பெறுபு அறிந்து கொள்வதற்காக தயாரிக்கப்படுகிறது. நிதிநிலைமை கூற்றில் ஏற்கனவே சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை பற்றி ஆராய்ந்தோம். வருமான கூற்றில் நிறுவனம் உழைக்கின்ற வருமானம், அதற்காக ஏற்பட்ட செலவுகள், இதை இரண்டையும் ஒப்பீடு செய்து அக்காலப்பகுதியில் முடிவடைந்த காலப்பகுதிக்கான லாபம், பெரிய லாபம் அல்லது நட்டம் அறிவதற்காக தயாரிக்கப்படுகிற கூற்றே வருமான கூற்றுக்குள்ளில். இவ்வாறு வருமானத்தையும் செலவையும் ஒப்பீடு செய்து லாப நட்டம் அறியப்பட வேண்டும் என கூறுகின்ற எண்ணக்கரு ஒப்பீட்டு எண்ணக்கரு அல்லது இணைத்தல் எண்ணக்கரு. வருமானத்தையும் செலவையும் இணைத்து பார்க்கட்டும். அதே போன்று பொருத்துதல் எண்ணக்கருன்னு கூறலாம். இதற்கு மறுபேர்கள் தான் ஒப்பீட்டு அல்லது இணைத்தல் அல்லது பொருத்துதல். வருமான கூற்றம் தொடர்பட்ட பிரதான எண்ணக்கருவே இதுவாகும். பிள்ளையில் நாங்கள் வருமான கூற்றை அவதானித்த பொழுது அதன் முதலாவதாக வருமான கூற்றில் கவனிக்கப்பட வேண்டிய விடயம் வருமானங்கள். வருமானங்கள் என்பது பிள்ளைகள் உரிமையாளரின் பங்களிப்பு இன்றி உரிமையில் அதிகரிப்பை ஏற்படுத்தும் ஒரு விடயத்தினான். அதாவது உரிமையாளரின் பங்களிப்பு என்பது நிதி ரீதியான பங்களிப்பை குறிப்பிடுகின்றது, உடல் ரீதியான பங்களிப்பை குறிப்பிடுகின்றது. நிதி ரீதியான பங்களிப்பு இல்லாமல் உரிமையாளர் தன்னுடைய நிதியை தானே நிறுவனத்தில் ஈடுபடுத்தினால் அது மூலதனம். ஆனால் உரிமையை அதிகரிக்கக்கூடிய இரண்டு விடயங்களா உண்டு. ஒன்று மூலதனம், அடுத்தது வருமானம். அந்த இரண்டு விடயங்களில் மூலதனத்தை ஈடுபடுத்தாமல் உரிமையில் அதிகரிப்பு ஏற்படுத்தும் ஒரு விடயத்தினால் சொத்தில் அதிகரிப்பு. வருமானத்தினால் நிறுவனத்துக்கு சொத்து உள்வரும் தானே, ஒன்று காசு வரும் அல்லது பெற வேண்டிய வரும் இல்லாட்டி வியாபாரம் வரும், அதையாளர் வரும், ஏதோ ஒரு வகையில் சொத்தில் அதிகரிப்பை ஏற்படுத்துகின்றது. அதனால் சொத்தில் அதிகரிப்பு அல்லது பொறுப்பில் குறைவு. அதப்படி பொறுப்பில் குறைவு, ஏற்கனவே முன்னரே முற்பணம் பெறப்பட்ட வேலை ஒன்றுக்கு உழைக்கப்படாத வருமானத்துக்கான வேலைகள் அல்லது வருமானங்கள் உழைக்கப்படுது. அந்நேரம் பொறுப்பில் குறைவு ஏற்படுத்தி உரிமையில் அதிகரிப்பு ஏற்படுத்தும். அதனால் வருமானம் என்பது உரிமையாளரின் பங்களிப்பு இன்றி உரிமையில் அதிகரிப்பு ஏற்படுத்தும் ஒரு விடயத்தினால் சொத்தில் அதிகரிப்பு அல்லது பொறுப்பில் குறைவு ஏற்படுத்தும் எந்த ஒரு விடயமும் வருமானம். இதை கணக்கிட்டு சாம்பாக்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். சொத்தில் அதிகரிப்பு உரிமையில் அதிகரிப்பு அல்லது பொறுப்பில் குறைவு உரிமையில் அதிகரிப்பு இவ்வாறான ஒரு நடவடிக்கை வருமானம் என்று கூறலாம். வருமான கூற்றை அடிப்படையாக வைத்து பிள்ளைகள் இவ்வருமானத்தினை இரண்டாக பிரிக்கலாம். பிரதான வருமானம் அல்லது முதன்மை வருமானம், ஏனைய வருமானம் அல்லது பிற வருமானம். பிரதான வருமானம் எந்த ஒரு நிறுவனத்தின் பிரதான வருமானம் விற்பனை. இந்த விற்பனை மூலம்தான் உற்றுப்பம் இடம் வருவதனால் விற்பனையும் ஊடாக உத்திருப்பம் ஏற்பட்டிருப்பதனால் உத்திருப்பத்தையும் பிரதான வருமானத்தில் உள்ளடக்க முடியும். உத்திருப்பல் வருமான வகை கணக்கை சார்ந்தது. ஏனென்றால் விற்பனையால் தான் உருவாயிருக்கும். உதாரணமா ஆடை விற்பனை நிலையத்தில் பிரதான வருமானம் ஆடைகளை விற்பனை செய்வது, உணவகத்தில் உணவுகளை விற்பனை செய்வது, அதே போன்று தனியார் வைத்திய சாலையில் அதற்கான தனியார் மருந்துகளை வழங்குவது, அதே போன்று சப்பாத்து கடைகளில் சப்பாத்துகளை விற்பனை செய்வது. என்ன நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு நிறுவனம் இயங்குகின்றதோ அந்நோக்கத்தினால் ஈட்டப்படும் வருமானமே பிரதான வருமானம். இந்த பிரதான வருமானத்துக்கு மேலதிகமாக வேறு வழிகளில் பெற்றுக்கொள்ளும் வருமானமே ஏனைய வருமானம். உதாரணம் நிறுவனத்தின் இடத்தின் ஒரு பகுதி இன்னொரு நபருக்கு வாடகைக்கு விடுவதால் கிடைக்கப்படும் வாடகை வருமானம், பெற்ற வாடகை, நிலையான வைப்புகள் போன்றவற்றினால் கிடைக்கும் வட்டி வருமானம், பெற்ற வட்டி, பெற்ற தரகு, அதே போன்று பெற்ற கழிவு, இவற்றை பிரதான வருமானத்துக்கு மேலதிகமாக கிடைப்பதனால் ஏனைய அல்லது பிற வருமானமாக குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். பிள்ளையில் வருமான கூற்றில் அடுத்ததாக செலவுகளை பற்றி அவதானிப்போம். செலவுகள் என்பது உரிமையாளரின் எடுப்பளவு இன்றி, அதாவது உரிமையை குறைக்கக்கூடிய இரண்டு விடயங்களில் உரிமையாளர் எடுப்பளவும் மற்றையது செலவுகள். அதில் எடுப்பளவு தவிர உரிமையை குறைக்கும் ஒரு விடயத்தினால் சொத்தில் குறையும் அல்லது பொறுப்பில் அதிகரிப்பை ஏற்படுத்தும் எந்த ஒரு விடயமும் செலவென குறிப்பிட முடியுமா? அதாவது ஏன் சொத்தில் குறைவென்றால் செலவுக்கு பணம் செலுத்துகின்ற பொழுது எங்களை விட்டு காசு வெளியேறுகின்றதா?
அதனால் சொத்து குறைவு ஏற்படுத்துகின்றது. அந்த காசை செலுத்த படாத பொழுது பொறுப்பில் என்ன செய்கின்றது, அதிகரிப்பை ஏற்படுத்துகின்றது. அதாவது பிள்ளையில் செலவுகளுக்கு நாங்கள் கணக்குகளில் இடம் காண வேண்டும் என்றால் அதனுடைய பயனை பெற்றுக் கொண்டவர்கள் அது செலவுதான். காசா செலுத்த வேண்டும் வரைக்கும் நாங்கள் அவதானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் செலுத்த வேண்டியவைகளையும் நாங்கள் பொறுப்பாக காட்டி உரிமையை குறைப்பதன் காரணம் அதனுடைய பயனை நாங்கள் என்ன செய்துவிட்டோம், பெற்றுவிட்டோம். இதனால் செலவும் உரிமையின் குறைவை ஏற்படுத்தும். வருமான கூற்றை அடிப்படையாக கொண்டு செலவு பிரதானமாக ரெண்டு பிரிவாக பிரிக்கப்படுகின்றது. பிரதான செலவு, தொழிற்பாட்டு செலவு. இது தேர்ச்சி மட்டம் இரண்டு என்பதனால் இத்தொழிற்பாட்டு செலவை விநியோகப் பிரியம், நிர்வாக செலவு, இணைய செலவு, நிதி செலவு என்று பிரித்து வருமான கூற்றில் அடையாளப்படுத்த வேண்டியது அவசியம் இல்லை. அது ஆறாம் பாட தேர்ச்சி மட்டம் ஆறிலிருந்து அந்த விரிவான தலைப்புகளை போட்டு நீங்கள் செய்யுங்கள் பிள்ளைகள். அதே நேரம் இதில் பிரதான செலவு என்பது பிரதான வருமானத்தை இழப்பதற்கு பங்களிப்பு செய்த விற்பனை கிரியம். அநேகமான மாணவர்கள் விற்பனை கிரியம் என்று விற்பனை கிரியம் என்று மாத்திரமே வருமான கூற்று குறிப்பிட்டு வினாக்களை செய்கிறார்கள். அவ்வாறு செய்தால் தவறு. விற்பனை கிரியம் என்பது ஸ்கீமை எடுத்து அவதானிங்கள். ஆரம்ப இருப்பு, கொள்வனவு, வெளித்திருப்பம் என்றால் அதை கழித்து அதனுடன் இறுதிப்பையும் கழித்து பெற இவ்வாறான செய்கையை குறிப்பிட்டு காட்ட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுதான் சிறந்த முறை. விற்பனை கிரியம் பிரதான செலவு. விற்பனை கிரியத்துக்கு அடுத்ததாக தொழிற்பாட்டு செலவு அல்லது செயற்பாட்டு செலவினுள் வாடகை, சம்பளம், பெருமான தீவு, மின்சாரம், கடன் வட்டி, நிறுவனம் செயற்படுவதனால் அல்லது செயற்படுவதற்காக இருந்த செலவுகளை இங்கு குறிப்பிடப்படுகின்றது. இவைகளை செலவுகளில் விளக்கப்பட்டுள்ளது.